பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். நீங்க இதுல எது அநாகரிகம் பாருங்க, அவருடைய அனுமதி இல்ல, அவருடைய ஒப்புதல் இல்ல, நீங்க அவருக்கு தெரியாம அவர் படுக்கையறையில அவர் கழிவறையில எல்லாம் கறி வச்சு எடுத்துட்டு வர்றதுங்கிறது இதுதான் முதல்ல, அதுதான் சமூக குற்றம். முதல்ல அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒன்றை அவர் செஞ்சிட்டாருன்னு நீங்க காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னது இது? சட்டசபைகளை வச்சுக்கிட்டு ஆபாச காட்சிகளை பார்த்து இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, ஒரு பொறுப்புல இருக்கிற அவர் தனிப்பட்ட முறையில அவர் அறையில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு கேடுகட்ட சமூகமாக மாறிடுச்சோங்கிற பயம் வருது இல்ல. இப்போ யார் யாரோட பேசுறது, யார் என்ன பேசுறாங்க, இதெல்லாம் ஒட்டு கேட்கறது, பதிவு பண்றது, அதை பதிவு பண்ணிட்டு வெளியிடுறது, இதெல்லாம் இதனால என்ன சாதிக்க முடியும் நினைக்கிறாங்க. இதனால என்ன வந்துட போகுது? அவர் ஏதோ ஆடியோல வெளியிட்டாரு, வீடியோல வெளியிட்டாரு, ஏன் பாக்குறீங்க? யார் உங்களை பார்க்க சொன்னது? அவர் சொன்னாரா எடுத்து வெளியிட்டு இது எல்லாரும் பார்த்து ரசிங்கன்னாரது? கால கொடுமை. இதுல ஜோதிமணிக்கு வந்து இத்தனை பேர் கட்சியில இருக்கும்போது காங்கிரஸ்ல இது வலுக்கட்ட வலிவா பேச வேண்டிய தேவைன்னு இருக்கு. இதை பிடிச்சி இதே பேசிட்டு இருக்கு. நீ ஒன்னு செஞ்சிருக்கணும். வழக்கு போட்டிருக்காங்களா ராகவன் மேல? வழக்கு மேல நடவடிக்கை எடுங்கன்னு யாருக்கு? சார்ஜ் பொன்னையா மேல எடுத்த மாதிரியே இவரை எடுங்கன்னு உங்க முதலமைச்சர் நீங்க தானே கூட்டணி இருந்து பேசுறீங்க. அவர்கிட்ட ஒரு தடவை பேசணும், எனக்கிட்ட பேசக்கூடாது. நீங்க எனக்கு திட்டி இத்தனை பக்கத்து கடிதம் எழுதுறது, ராகவனை திட்டி எழுதலையே? ஏன் எழுதல? அவங்களுக்கு ராகவன் எல்லாம் பிரச்சனை, அந்த காணொலி எல்லாம் பிரச்சனை, சீமான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அது ஏதோ ஒரு நெஞ்சில் அடிச்சு அழுகிறானே. 30 லட்சம் பேர் போட்டான், 30 லட்சம் பேர் போட்டான். ஏய், 50 ஆண்டுகளா நாட்டை ஆண்டு நாசமாக்கின ரெண்டு கட்சிக்கு இன்னும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அவரை எதிர்க்கிறதோ, பிஜேபி எதிர்க்கிறதோ, பிஜேபின் பிடிஎம்ங்கிற அவனுக்கு 4 சீட்டு வெள்ள வச்சிருக்கான் ஓட்டு போட்டு. எனக்கு 30 லட்சம் போட்டது உனக்கு நெஞ்சு வலிக்குது. ரொம்ப கஷ்டமா இருந்தா விஷம் கூட செத்துப்போம். அதுக்கு ஒருத்தர் பிரச்சனை, ஒரு தம்பி எழுதியிருக்கா, ஒருத்தர் ரொம்ப புலம்பிட்டாரு. இதெல்லாம் என்னால தாங்க முடியல, அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு ஒரு தம்பி எழுதியிருக்கா. பக்ரீத்துக்கு ஒரு 300 ரூபா சேர்த்து வச்சிருக்கே, அத வேணா உனக்கு அனுப்புறேன், நீ விஷம் குடிச்சு செத்து போறியா? பாரதிய ஜனதா கட்சியின் ராகவனோட பாலியல் சுரண்டல, பாலியல் குற்றத்தை நாங்க தட்டி கேட்டோம். பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதையும் அதனுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே குற்றவாளிகளை காப்பாத்த எந்த எல்லைக்கும் போவன்னு சொன்னதையும் எதிர்த்து நாங்க போராடினோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இருந்தோ, ராகவன் கிட்ட இருந்தோ எதிர்வினை வரல. ஆனா திரு சீமான் அவர்கள்கிட்ட இருந்து எதிர்வினை வருது. உலகத்துல வேற யாரும் செய்யாததையா ராகவன் செஞ்சிட்டாருன்னு எந்த விதமான கூச்சமோ வெக்கமோ இல்லாம சீமான் பொது வெளியில ராகவனுடைய பாலியல் குற்றத்தை ஆதரிக்கிறார். ஏன் சீமான் பாலியல் குற்றத்தை ஆதரிக்கிறாரு? தென்னமரத்துல தேல் கொட்டினா பனைமரத்துல எதுக்கு நெறி கெட்டுது? அதனாலதான் நான் சீமான் அவர்களை பார்த்து கேட்டேன், உங்க மேலேயே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறதுனால நீங்க அதை பயந்துட்டு அதை ஆதரிக்கிறீங்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம்ங்கிறதுனால நீங்க ஆதரிக்கிறீங்களா கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சீமான் கிட்ட எந்த தப்பு இல்ல அப்படின்னா, அவர் என் கேள்விக்கு நேர்மையா நியாயமா பதில் சொல்ல வேண்டியதான, அப்படி பதில் சொல்ல முடியாம ஏன் போய் நீ விஷம் குடிச்சு சாக அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஒரு கண்ணியமான அரசியலா? நான் எதுக்கு விஷம் குடிச்சு சாகணும்? ஒரு பெண்ணால் பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட திரு சீமான், பாரதிய ஜனதா கட்சியின் பாலியல் குற்றத்தை அப்பட்டமாக ஆதரிக்கிற சீமான், இவரெல்லாம் தல நிமிந்து நடக்கிறப்ப என்ன மாதிரி பெண்கள் பிரச்சனைக்கு போராடுற ஒரு போராளி எதுக்கு விஷம் குடிச்சு சாகணும்? இன்னைக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருதோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதோ, அப்ப நான் மட்டும் இல்ல எல்லா பெண்களும் போராடுவோம். உங்களை மாதிரி இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறவங்க, அதை ஆதரிக்கிறவங்க, இவங்களெல்லாம் தொடர்ந்து தோல்விப்போம். நீங்க போய் சாகு அப்படின்னு சொல்றதுனாலதான் பயந்துகிட்டு நாங்க பின்வாங்கிட மாட்டோம். இன்னும் வீரியமா கேள்வி கேட்போம், உங்களுடைய உண்மையான முகத்தை தோலுரிச்சு மக்களுக்கு காட்டுவோம். அவ்வளவு வயிற்றுச்சல், அவ்வளவு கால் புணர்ச்சி. ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள், அடிமைப்பட்டு வீழ்ந்து விட்ட இனத்தின் மக்கள், கண்ணு முன்னாடி 500,000 மக்களை சாக கொடுத்த பாலியல் வன்புணர்ச்சி, வன்கொடுமை, பாலியல் சுரண்டல், இதையெல்லாம் பேசுற பெருந்தகைகள், தங்கள் குறிப்பா ஜோதிமணி போன்றவர்கள், உங்க கட்சியின் தலைவர் அனுப்பின ராணுவம் 500,000 என் அக்கா தங்கையை, உன்னை போன்ற என் தங்கச்சியலை வன்புணர்வு செய்து கொலை செய்தது, அதெல்லாம் பாலியல் கொடுமை இல்லையா? வன்புணர்ச்சி இல்லையா? ஆயுதங்களை வைத்தே புணர்ந்தது. நீங்கள் காசு கொட்டி கொடுத்து, பயிற்சி கொடுத்து, ஆயுதங்கள் கொடுத்த சிங்கள ராணுவம் என் தங்கைகளை, என் அக்காக்களை கதற கதற வன்புணர்வு செய்து கொலை செய்தது. அதெல்லாம் ஒரு வார்த்தை நீங்க கண்டிக்கல, ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசலையே. என்னவோ ஒண்ணு இவர்களுக்கு திடீர்னு, இவர்களுக்கு வந்து ஒரு கண்ணுல விழுந்த தூசியா நான் இருக்கிறேன், உறுத்திக்கிட்டே இருக்கேன். படுக்கும்போது என்னை திட்டி ஒரு பதிவு, எந்திரிச்சோன்னா ஒரு பதிவு, சாயந்தரம் படுக்க போகும்போது ஒரு பதிவு. அப்படின்னா என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன்னு பாருங்க. அவங்கள என்னவோ ஒண்ணு வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது, நல்லா விமர்சிங்க. நீங்க பாருங்க, இப்ப அந்த ராகவன் பிரச்சனையே கிடையாது, இப்ப நான் தான் பிரச்சனை. அப்படின்னா இவங்க மனநிலை என்னன்னு பாருங்க.
சீமான் அவர் பேசுறது எப்பவுமே கேட்டு நகைச்சுவே பார்த்து ரசிச்சுக்குவேன், சிரிச்சுக்குவேன். சீமான் அவர் பேச்ச அவர் பேசுறத நான் ரொம்ப சீரியஸா அரசியல் எடுத்துக்கிறது இல்லைங்க. சீமான் அவர்கள் பேசுறதுக்கு இல்ல ஆதரவு இருக்கிறாரு, அவரை போய் நீங்க நகைச்சுவேன்னு சொல்ல ஆதரவு நகைச்சுவை இல்ல. சீமான் அவர்கள் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்னு எல்லாத்துக்குமே தெரியும். சீமானுக்கு நினைக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு தெரியுமல்ல, நீங்க சொல்லுங்க. சரிங்களா, அவர் சொல்றதை நகைச்சுவா பாத்துக்குவேன், ரசிச்சுக்குவேன், சிரிச்சுக்குவேன். அதுக்கப்புறம் சீமான் அவருக்கு விட்டது.